ஒரு குக்கர்ல அரை இன்ச்சுக்கு உப்பு எடுத்துக்கலாம். குக்கர் மூடியில கேஸ் கட்டை கழட்டிட்டு மூடி வச்சுக்கலாம். இது இப்ப சிம்லயே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல வந்து 100 பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம அதை ஃபீட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீமி ஆகுற வரையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஒரு கப் சேர்த்துக்கலாம். இப்பதான் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதை பீட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கிரீமி ஆகுற வரையும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 1 கப் மைதா மாவை வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா கிளறிக்கலாம். பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதெல்லாம் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நல்லா கலரிட்டு நம்ம 1 கப் பால் வந்து நல்லா காய வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டா கலரிக்கலாம். நல்லா சாஃப்டா பீட் பண்ணிக்கலாம். கிரீமியா வர நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மில்க் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஊத்திப்போம். பாருங்க நல்லா கிரீமி ஆயிடுச்சு. கிரீமியா எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. பாத்திரத்துல நல்லா பட்டர் தடவிட்டு அதுக்கு மேல பட்டர் பேப்பர் வச்சிடலாம். கேக் மாவை சேர்த்துக்கலாம். இத தட்டிட்டு அப்படியே ஷேக் பண்ணி விட்டாலே போதும், அதுவே சரிசமமா வந்துடும். இப்ப குக்கர்ல ஸ்டாண்ட் மாதிரி இதை வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இது இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதில் நம்ம வந்து கேக் மாவை வச்சிடலாம். இந்த கேக் மாவை வந்து குக்கர்ல டச் ஆகாத நடுவில் தான் வைக்கணும். டச் ஆகக்கூடாது. கேஸ் கட்டை மாட்டிட்டு விசில் போடாம நம்ம மூடி வச்சிடலாம். 1 hour வேகணும். ஸ்லோ ஃப்ளேம்லயே சிம்லயே வச்சுக்கோங்க. அப்படியே 1 hour ஆயிடுச்சு. இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், எப்படி ரெடியா இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே, கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இத செக் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க, ஒட்டாம வந்துருச்சு. அப்ப கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம
பிளேட்ல வந்து அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, பட்டர் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருச்சு. கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்க, சாஃப்டாக இருக்கு. ரூம் டெம்பரேச்சரில் 100 டால்ட்டாக எடுத்துக்கோங்க. டால்ட்டாவை எடுத்துட்டு அது நல்லா க்ரீமியாக ஃபீட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாதான் இப்படி கிரீமியா வர முடியும். நெக்ஸ்ட் வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து கலரிங்காக என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, சாதாரணமாக தான் நான் பண்ணுறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுகர். இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் க்ரீமியாக இருக்கணும். நான் நினைக்கிறேன், எங்கடா ஸ்பூன் இது? நம்ம இது இப்ப டெக்ரேட் பண்ண போறோம். எங்க கேக் ரெடி ஆயிருச்சு. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு ஆனிவர்சரி. கேக் ரெடி ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாளைக்கு ஆனிவர்சரி. 12 மணிக்கு நாங்க கேக் வெட்ட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.